கடற்கரையில் இருந்து பார்த்தால் வானெட்டும் தொலைவிற்கு கடல் மட்டுமே நீண்டிருப்பதாகத்தான் நமது கண்களுக்கு காட்சியளிக்கும். ஆனால் கண்களுக்கு புலப்படாத கடலுக்குள் எத்தனையோ விசித்திரங்கள் இருக்கின்றன. நிலத்திற்கு மேல் பல அற்புதங்கள் நடக்கிறது என்றால் ஆழ்கடலில் அதைவிட பன்மடங்கு அற்புதங்கள் இருக்கின்றன. அழிந்த நகரங்களில் இருந்து நாம் அறிந்திராத கற்பனைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்கள் வரை பலவன மனிதர்களின் எந்தவித தொந்தரவும் இன்றி நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றன. அவற்றில் கடலில் வாழும் சில விசித்திரமான உயிரினங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூரிச்சஸ் யூனிசின்டக்ஸ், இதை ஸ்பூன்வாம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த விசித்திர மீன் வகை பெரும்பாலும் ஆழமான நீர்ப்பகுதியின் சகதியில்தான் வாழும். இது 10 முதல் 30 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். இதற்கு எலும்புகள் இல்லை என்பதால் வளைந்து நெளிந்துதான் பயணிக்கும். மிகவும் மிருதுவான தேகம் கொண்டதாகும். இந்த மீன் அதிகமாக கொரியா மற்றும் சீனாவில் தான் கிடைக்கின்றன. சீனர்கள் இதை விரும்பி உண்கிறார்கள். இதை அப்படியே உப்பில் தடவி உண்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். ஹேட்செட் ஃபிஷ், இந்த மீன் வகை கடலின் மிகவும் ஆழமான பகுதியில் வாழ்ந்து வருகிறது. இந்த பயங்கரமான மீனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இது பார்ப்பதற்கு குட்டியாக இருக்கும். கத்தி போன்ற கூர்மையான மேலுடல் கொண்டிருக்கிறது. இது அதிகமாக 5 அங்குலம் வரை நீளமாக வளரலாம் என கூறுகிறார்கள். பார்க்க கவர்ச்சிகரமாக இருந்தாலும் ஆளை கொல்லும் அளவிற்கு பயங்கரமான மீன். பிளாப் ஃபிஷ், இது மிகவும் வளவளப்பான மீன். பார்ப்பதற்கு மிகவும் வயதான, உடல் பருமனான தாத்தா பாட்டியின் முகம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இதுவும் இருக்கும். கடந்த 2013 மிகவும் அசிங்கமான மீன் என இந்த மீனுக்கு பட்டம் அளித்தனர். ஆழ்கடல் நீரை போலவே இதன் சருமம் மிகவும் அடர்த்தியானது. பிளாக் மீனை கண்டு இதற்கு தசை வலிமை இருக்காது, இதுதான் இதன் குறை என பார்ப்பவர்கள் கருதலாம். ஆனால் இறைச்சிக்கு இணையான அடர்த்தியான தசை கொண்டுள்ளது இந்த மீன். ஃபேங் டூத், பிட்புல் என்ற அமெரிக்க நாயை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதன் பற்களுக்கு இணையான கூர்மையும் மிரட்டலான தோற்றமும் கொண்டுள்ளது இந்த ஃபேங் டூத் மீன். இதற்கு கண் பார்வை மிகவும் குறைவு. வேட்டையாடி உண்ணும் பழக்கம் கொண்டுள்ளது இந்த மீன். இதன் பற்கள் மிகவும் கூர்மையானவை, பெரியவை. நல்ல வேலையாக இந்த மீன் கடலின் 16,400 அடிகளுக்கு கீழே இருக்கிறது. தி சீ குக்கும்பர், இதன் பெயரை தமிழாக்கம் செய்ய வேண்டுமென்றால் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். கடல் வெள்ளரி, இந்த மீனின் சருமம் மிகவும் அடர்த்தியாக கொஞ்சம் அருவறுப்பாகவும் இருக்கிறது. சில ஆய்வாளர்கள் இது வாழ்ந்து வரும் உயிரினம் என்கிறார்கள். கடந்த 125 மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் சுறா குடும்பத்தில் இன்றும் கடலில் வாழ்ந்து வரும் அரிய வகை இனமாக இந்த மீன் காணப்படுகிறது. மிகவும் தனித்துவம் கொண்ட மீன் இது. பிளமிங்கோ நத்தை, பழைய காசு, போஸ்ட் ஸ்டாம்ப் போன்றவற்றை சேகரிப்பது போல சிலருக்கு சிப்பிகள் சேகரிக்கும் பழக்கம் இருக்கும். அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆம், இந்த நத்தையின் மேற்புற தோற்றம் காண்பதற்கு சிப்பி போல இருக்கும். இது அட்லாண்டிக் மற்றும் கரீபியன் கடற்பகுதியில் வாழ்ந்து வருகிறது. இது நாக்கில் இருந்து மிகுந்த நச்சு வெளிப்படும் என்பதால் இதை யாரும் தொட்டுவிடக்கூடாது என எச்சரிக்கப்படுகிறார்கள். தூண்டில் மீன், ஆங்கிலர் ஃபிஷ் என அறியப்படும் இந்த மீன் கடலில் வாழும் மற்றொரு வகை அதிசய உயிரினம். இதன் இனப்பெருக்க செயலே வித்தியாசமாக இருக்கும் என கூறப்படுகிறது.